அமேசான் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறுன பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் வள்ளலார் கூறும் ஏழு ஏழு பிறவிகள் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் புவை தயாபரன். வணக்கம். வள்ளலார் கூறும் ஏழு ஏழு பிறவிகள் குறித்து எடுத்துச் சொல்லுங்கள். வள்ளலாருக்கு முன்னாலேருந்து நம்ம இந்திய நாட்டில் மட்டும்தான் இப்படி பிறவிகள் உண்டு அப்படிங்கிற செய்திகளே சொல்லுவாங்க. மற்ற நாடுகளில் மதங்களில் வந்து இந்த பிறவிகளை பற்றி அவங்க ஒன்றும் பெருசாக சொல்கிறதில்ல. மறுபிறப்பு இல்லை என்று சொல்பவர்களே தான் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே திருவள்ளுவர் தான் ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து அப்படிங்கிற போது அது ஏழு பிறவிகள் என்றும் ஏழு ஏழு பிறவிகள் என்றும் அதுக்கு பொருள் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நம்ம வள்ளலார் அவர்களும் ஏழு ஏழு பிறப்புகள் உண்டு. ஏழு ஏழு பிறப்புனா ஒவ்வொரு பிறப்புலேயும் ஏழு, அதை விரிவாக சொல்கிறார். ஒவ்வொரு பிறவியிலையும் ஏழு ஏழு 49 வருது. அந்த அடிப்படையில் இவ்வுடலுக்கு பிறப்பு ஏழு உண்டு. அதுபோல் எழுவகை பிறப்பிலும் ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஏழு பிறப்பு உண்டு. இப்போ மனிதனாகவே ஏழு, செடியாகவே ஏழு, மிருகமாகவே ஏழு, பறவையாகவே ஏழு, அப்படி அப்படி உண்டு என்பதை வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். ஒவ்வொரு பிறவியும் எந்த காலத்தில் நஷ்டமடைகிறதோ அந்த கற்ப காலத்தில் தோற்றமானாலும் மண்ணில் மறைந்து திரும்பவும் வேறொரு பிறவியாக அது பிறக்கிறது, மற்ற உடலிலிருந்து பிறக்கிறது என்பதை தத்துவார்த்த ரீதியாக இதில் அவர் சொல்கிறார். அப்படி சொல்கிற போது இதில் ஒரு முக்கியமாக அவர் குறிப்பிடுகிற செய்தி, கற்பத்தில் 5 மாதம் வரைவில் குழவியாக இருப்பது ஒன்று, அவயவாதி உறுப்பு காலம் ஒன்று, உற்பத்தி காலம் ஒன்று, பிண்டம் வெளிப்பட்ட காலம் ஒன்று, குழந்தை பருவம் ஒன்று, பாலப்பருவம் ஒன்று, குமரப்பருவம் ஒன்று, முதுமை பருவம் ஒன்று, ஆக ஏழு பிறவிகள். இவ்வாறே தாவரம் முதலியவற்றிற்கும் உள. மேலும் ஸ்தூல பிறப்பு 7, சூட்சும பிறப்பு 7, காரணப்பிறப்பு 7. ஆதலால் மேற்குறித்த ஸ்தூல பிறப்புகளுக்கும் சூக்கும பிறப்பு யாதனில் சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி, சாக்கிரத்தில் சொப்பனம், சாக்கிரத்தில் சுழுத்தி, சொப்பனத்தில் சொப்பனம், சொப்பனத்தில் சுழுத்தி என்று. இதெல்லாம் கொஞ்சம் புரியாது இந்த விஷயம்லாம், ஏன்னா சொப்பனம்னா கனவுன்னு தெரியும். இந்த சாக்கிரம் என்பது விழிப்புணர்வு என்று போட்டிருக்கிறார்கள். சத்விசாரம் என்பது உண்மை அறிதல், அதை தான் நம்ம வந்து தன்னையே அறிதல் என்றும் சொல்லலாம், உண்மை அறிதல் என்றும் சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு உயிருக்கும் ஏழு ஏழு பிறவிகள், ஏழு ஏழு என்பது 49. எந்தெந்த பிறவி இருக்கிறாரோ அந்தந்த பிறவியில் 7. ஒரு செடியாக போகிறாருன்னா இன்றைக்கி இந்த செடி, நாளைக்கு அடுத்த செடி, அடுத்த 100 செடி, அது மாதிரி அது மாதிரி 7 பிறவி. மனிதன்லேயும் அதே மாதிரி என்று அந்த ஏழு ஏழு பிறவிகளை அவர் இந்த தலைப்பிலே சொல்கிறார். வள்ளலார் கூறும் ஏழு ஏழு பிறவிகள் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதை போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வள்ளலார் கூறும் ஏழு ஏழு பிறவிகள் குறித்து எடுத்துரைத்த திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் புவை தயாபரனுடன் விஜயகுமார்.